விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திக்கின்றேன். இன்றைய நாளிலே முக்கிய இடங்களை பிடித்த செய்திகளை இந்த காணொலி மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இன மத மோதல்களை தூண்டிவிட்டு நாட்டை மீண்டும் குழப்புவதற்கு ஒரு தரப்பினர் முயற்சி செய்து கொண்டு வருவதாகவும், இந்த சதித்திட்டங்களை முறியடிக்க தாம் கடமைப்பாட்டுள்ளவராக இருப்பதோடு இந்த சதித்திட்டங்களை முறியடிப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறதாகவும் நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். நாட்டை கட்டியெழுப்ப முயலும் போது மீண்டும் நாட்டை அழிக்க முயற்சிக்கின்றார்கள். இலங்கை அரசை உடைக்க சர்வதேச மற்றும் உள்ளூர் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவது தெளிவாக தெரிகிறது. இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடும் குழுக்களுக்கு வெளிநாடுகளினுடைய ஆதரவு அளித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றதாகவும் நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். நீதியமைச்சருடைய கேட்போர் கூட்டத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். பல மொழி, பல தேசிய, பல மத மக்களை கொண்ட நாடு என்ற வகையில் நிலநடுக்கம் எமக்கு மிகவும் முக்கியமானது. அரசியலமைப்பினுடைய 14வது பிரிவு பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. ஆனால் அந்த சுதந்திரத்தை எந்த வகையில் பயன்படுத்த வேண்டும் என்று அரசியலமைப்பு தெளிவாக கூறுகிறது. தேசிய மற்றும் மத உரிமைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எங்களுடைய பேச்சும் கருத்து தெரிவிக்கின்ற சுதந்திரமும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அரசியல் சாசனத்திலேயே கூறப்பட்டிருக்கிறது. எனவே மக்களை பிளவுபடுத்துகின்ற கருத்துக்களை உள்ளடைய யாருக்கும் உரிமையில்லை. நம் நாட்டில் மத நிலநடுக்கத்தை சீர்குலைக்க பலர் முயற்சிக்கின்றார்கள். எந்த மதமும் இன்னொரு மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் செயற்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. எனவே பிற மதத்தினருக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பிறர் மதிக்கும் மத போதகர்களை அவமரியாதை செய்யும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்பது தொடர்பிலான கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2022 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையினுடைய பெறுபர்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வெளியிடுவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் எதிர்பார்த்திருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன. அதிகளவான இந்த பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுடைய பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் செய்திகள் கிடைத்திருக்கின்றன. 2022 கல்வியாண்டினுடைய உயர்தர பரீட்சை பெறுபர்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அளவில் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தரா தெரிவித்திருக்கிறார். 63 பாட விதானங்களுக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவற்றில் 9 பாட விதானங்களினுடைய விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்த கட்டமாக கடந்த 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட 13 பாட விதானங்களினுடைய விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் மேலும் பல பாட விதானங்களுடைய விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்த பின்னர் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் ஜூலை மாதம் நிறைவடைந்த பின்னர் ஆகஸ்ட் மாதம் அளவில் உயர்தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிட எதிர்பார்த்திருப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவை அதிகரிக்குமாறு திரைசேரியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும், அனுமதி கிடைத்த பின்னர் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை சாதாரண தர பரீட்சை இடம்பெறும் எந்தவொரு பாடசாலைக்குள்ளும் வெளியாட்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தி இருக்கின்றார். அத்தோடு பரீட்சையுடன் தொடர்புடைய ஆவணங்கள் தவிர வேறு ஆவணங்கள் விநியோகிக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளதாக கல்வி அமைச்சு விடுத்திருக்கின்ற தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்தில் நிலவுகின்ற சுமார் 4000 மேற்பட்ட ஆசிரியர் வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தற்போது கிழக்கு மாகாணத்திலே புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஆளுநர் செந்தில் தொண்டமானிடம் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார். அது தொடர்பிலான செய்திகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். கிழக்கு மாகாணத்தில் 4200 ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்ற நிலையில் அதற்கு விரைவில் தீர்வு வழங்குவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானிடம் உறுதியளித்திருக்கின்றார். கல்வி அமைச்சில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த உறுதிப்பாடு வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கிழக்கு மாகாணத்தில் 4200 ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதாகவும், அதற்கு நிரந்தர தீர்வினை காண்பதற்காக ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் கல்வி அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கோரிக்கையை ஏற்று ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதாக உறுதியளித்த கல்வி அமைச்சர் இதனுடைய முதற்கட்டமாக 3 காலத்திற்குள் கல்வி கல்லூரியிலிருந்து வெளியேறும் ஆசிரியர்களை கொண்டு பற்றாக்குறை உள்ள பாடசாலைகளுக்கு நியமனத்தை வழங்க இருப்பதாகவும் அவர் உறுதியளித்திருக்கின்றார். நாட்டிலே தற்போது அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில், அதிலும் குறிப்பாக இந்த புற்றுநோய், இருதயம் சம்பந்தமான நோய்கள், நீரிழிவு போன்ற நோய்களுக்கான மருந்துகள் பாரிய அளவிலே தட்டுப்பாடாகிக் கொண்டிருக்கிற நிலையில் இந்த சுகாதார அமைச்சரினால் ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாட்டினுடைய பெறுமதி, அதாவது இந்த ரூபாவினுடைய பெறுமதி அமெரிக்க டாலருக்கு நிகரான பெறுமதியிலே தற்போது பாரிய அதிகரிப்பை காட்டியிருப்பதை தொடர்ந்து மருந்து கொள்வனவின் போது இந்த
மருந்துகளுடைய விலைகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதனை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அமெரிக்க டாலரினுடைய வீழ்ச்சிக்கு சமாந்தரமாக மருந்துகளுடைய விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சர் கேகலி ராம்புகோல அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். சுகாதார அமைச்சரிடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் இந்த ஆலோசனை வழங்கப்பட்டதாக அமைச்சருடைய ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. டாலரின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்துள்ள போதிலும் அதற்கு சமாந்தரமாக மருந்துகளின் விலைகள் குறைவடையாது இருக்கின்றதை அவர் சுட்டிக்காட்டி இது ஒரு பிரச்சினை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த கலந்துரையாடலில் சுகாதார அமைச்சு, தேசிய மருந்து கட்டுப்பாட்டு அதிகார சபை, அரசு மருந்தாக்கள் கூட்டுத்தாபனம், வைத்திய சேவைகள் பிரிவு உள்ளிட்ட நிறுவனங்களுடைய பிரதானிகள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். எதிர்காலத்திலே இந்த மருந்துகளுடைய விலைகள் பாரிய அளவில் வீழ்ச்சி அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவை இன்றைய நாளின் முக்கிய இடங்களை பற்றிய செய்திகள் காணொலியாக உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். இன்னும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.